ஹாய் நண்பா, ஒரு மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் இங்க. செகண்ட் குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜே கே பிரதர்ஸ் கீரனூர் வெர்சஸ் குளவாய்ப்பட்டி. இந்த மேட்சுக்கும் 8 ஓவர், முதல் 3 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் கம்பல்சரி யூஸ் பண்ணும். டாஸை வின் பண்ண கீரனூர் இங்கே ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. கேரளா கேலக்ஸி மாதிரியே கேரளா கேலக்ஸியும் ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களை தொடர்ந்து இவங்களும் ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக சேசிங்களை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு டேல இது ஒரு மோஸ்ட் அவைட்டட் மேட்சாக அமைய போகுது. எல்லாரும் எதிர்பார்க்குற மேட்ச் அமைய போகுது. கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து இந்த மேட்ச் தான் எல்லோரும் கேட்க போகிறீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய மேட்ச் ஹெட் டு ஹெட் பார்த்துருக்கோம் இவங்க ரெண்டு பேருமே. இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவலிங்கமும் கவியும் ஆப்போசிட் டீமில் இருக்கிறாங்க. மற்றபடி அப்படியே மொத்த டீமும் இங்கே இருக்குது. ஆனால் கவியும் சிவலிங்கமும் இப்போது இந்த பக்கம் இருக்கிறனால இது வந்து ஹெட் டு ஹெட் கணக்கில் வருமா வராதான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நீங்களே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்பிக்கையோட இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கீரனூர். ஸோ நபி என்ன நடத்துல திருப்பத்தூர் 1 லட்சம் டோர்னமெண்ட்டில் மாராமங்கலம் விசஸ் மேக்ஸிமஸில் மாராமங்கலம் வின் பண்ணியிருந்தாங்க. நேமத்தாம்பட்டியில் மேக்ஸிமஸ் வின் பண்ணியிருந்தாங்க. குளவாய்ப்பட்டிலையும் நான் மாராமங்கலம் வின் பண்ணுற மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போச்சான கடைசியில் வந்து மேக்ஸிமஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே இப்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மொத்த பேர் இருக்காங்க இங்கே. கீரனூர் டீமுக்காக ஓப்பனிங் போலரா அருண் ஆண்டர்சன். ஸோ அருண் ஆண்டர்சன் டு கிளாசிக்கல் பிரசாந்த். முதல் 3 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் கம்பல்சரி யூஸ் பண்ணும். ஸோ அருண் ஆண்டர்சன் டு பிரசாந்த் ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பாலை சுவிட்ச் கிட்டுக்கான ஒரு ட்ரை, ஃபாஸ்ட்டாக போயிருக்கு பாலுங்க. சுவிட்ச் கிட்டு டைமிங் இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான அப்பீலிங்க. போன பால் ஒரு ஓவர் த ஹெட் ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் பால் ரீபாலிங்க. அகைன் சுவிட்சிட்டுக்கான ஒரு முயற்சி, அகைன் ஃபுல் பேஸில் போடப்பட்ட பந்து, டாட் பால் தெளிவாக போட்டார். ரெண்டு பாலையுமே ஸ்டம்ப் லைனில் வருவார் நினைக்கிறேன். இந்த பால் நல்ல ஷாட்டாக உச்சி பந்து, சரியான ஹைட்டாக போயிருக்கு, வானத்துக்கே போயிருக்கு அஜித் அங்கே ஃபீல்டர். லவ்லி ஜெய்கனிக. ஸோ முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க குளவாய்ப்பட்டி. ஒரு ப்ரெஷரோட வெளிப்பாடு நினைக்கிறேன், ஏன்னா ரெண்டு பால் ஒரு தெளிவாக கனெக்ட் ஆகலை பேட்டில். ஸோ நேருக்கு நேரம் ஆடி பார்க்கலான்ற நிலையில் இங்கே தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு பிரசாந்த். ஹார்ட் லக். ஸோ பிரசாந்தை தொடர்ந்து 1-1 பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காரு பூஞ்சோதி சிவா ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் 3 பால்ஸ் மோர் இப்போ வரைக்கும் நல்லா போட்டுருக்காரு. மொதல் 3 பாலில் ஒரே ஒரு ஒய்டு மட்டும் வந்திருக்கு. மெயினான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அருண் ஆண்டர்சன். எப்பவுமே தன்னோட அணிக்காக நல்ல தோக்கத்தை கொடுக்குறாரு அருண். 4th ஒன் நல்ல ஷாட்டுங்க, தெளிவாக கொடுத்துருக்காரு குறுக்க பேட்ட. சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஸோ வந்த முதல் பால்லே கான்ஃபிடென்ட்டாக தன்னோட பேட்டில் வந்து ஒரு பவுண்டரியை பதிவு செய்கிறாருன்னு சொல்லலாம் பூஞ்சோதி சிவா. குட் ஷாட். லாஸ்ட் 2 மோர். Again, முகத்தை திருப்பி விட்டுருக்காரு இந்த முறை. ஐயோ, இந்த முறை 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஸோ பேக் டு பேக் 2 பவுண்டரி பார்க்குறோம் சிவா பேட்டில் இருந்து. குட் ஷாட். ஸோ பூஞ்சோதி சிவாவுக்கு பேட்டில் ஒட்டிருச்சு. 2 பால் கான்ஃபிடென்ட்டாக பவுண்டரி அடிச்சார். இந்த 1 பாலை பெரிய ஷாட்டுக்கு போகாமல் தெளிவாக கீழே ஆடிட்டு இன்னிங்ஸை ஃபுல்லாக ஆடி கொடுக்கணும். ஆகே தப்பு பண்ணிட்டாரா, கையில மாட்டிட்டாரா, இல்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஷாட்டிங்க. ஒரு சிங்கிளிங்க அதான் சொன்னேன். இந்த மாதிரி நீங்க வந்து ஹேட்ரிக் 6 அடிக்கிறேன், ஹேட்ரிக் 4 அடிக்கிறேன், எல்லா பாலையும் அடிக்கிறேன்னு போனீங்கன்னா உங்களோட விக்கெட்டை இழக்க நேரிடும். ஸோ நல்லா ஒட்டிருச்சு உங்களுக்கு. நீங்க ஃபுல்லா ஆடி கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி கொடுப்பீங்க, அது உங்க டீமுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தெளிவாக பண்ணணும் எப்பவுமே. சிவா அதை பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் தான். போன மேட்ச்லேயே பார்த்தோம் தன் நல்லா ஆடி கொடுத்தாரு தன்னோட டீமுக்காக. ஒரு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 10, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க குளவாய்ப்பட்டி. செகண்ட் பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு கீரனூர் ஜே கே பிரதர்ஸ்க்காக சுமன் யாக்கர் சுமன் வந்திருக்காரு செகண்ட் ஓவர் போடுறதுக்கு. செம்ம பேஸ் இருக்கு அவர் கையில. ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பால், தெளிவான ஒரு யாக்கர்ல டெலிவரி. ஒரு பாட்டம் எஜ் இருந்துச்சு, டாட் பாலிங்க. செகண்ட் பால் ரீபால், போன பால் ஒரு ஒய்டு. ஒரு ஃபுல் டாஸ் டைமிங் இல்லை, ஃபுல் பேஸில் போட்டனால இங்கே பிட் விக்கெட் திசையில் காமராஜ் இங்கே வந்துட்டு இருக்காரு புயல் வேகத்தில். நல்ல ஃபீலிங். இங்கே 2 ரன் ஓட்டாங்க. ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாருனே சொல்லலாம். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபீல்டர் இருக்கார் கரோன். ஒரு ஃபுல் டாஸ் லாங் ஆஃப் மேலே வச்சிருக்காங்க, கையிலே வந்திருக்கீங்க. தெளிவா ஃபீல்டிங் வச்சிருக்காருன்னு சொல்லலாம் மேல. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா உள்ள வந்த மேல்மங்கலம் பிரசாத் இப்பதான் ஸ்ட்ரைக்லயே வராரு 10th பால்ல. பிரசாத்துக்கு இங்க லாங் ஆஃப் மேல, மிட் விக்கெட் மேல, ஸ்ட்ரைட்ல லாங் ஆன மட்டும் உள்ள வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டே ரெண்டு ஃபீல்டர் மட்டும் மேல. சுமன் டு பிரசாத் 4th ஒன்.
ஐயோ சம சடங்கு ராக்கெட் சார் கிழிச்சிட்டு வருது பாலிங்க குட் ஸ்டாப் மிஸ்ஃபீல்ட் பண்ணிட்டாருங்க இங்க காமராஜ் அதன் காரணமா இங்க ஒரு பவுண்டரி ஒரு கிராம்ப் நினைக்கிறேன் அவர் கால்ல குயிக்கா வர முடியல பாலுக்கு சோ போ முதல் பவுண்டரியை பதிவு பண்றார் சந்தித்த முதல் பால்லயே பிரசாத் நல்ல ஷாட் நச்சு நடிச்சார் நெத்திக்கு நெத்தி ஒரு ராக்கெட் ஷாட் காத்தா கிழிச்சிட்டு வந்துச்சு சோ நண்பர் வினோத் இங்க பிசியோ பண்ணிட்டு இருக்காரு நண்பர் வினோத் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் என்ன சொல்கிறது பர்சனல் ட்ரைனர் சென்னையில் வந்து ப்ரொஃபஷனல் பர்சனல் ட்ரைனராக இருந்தார் கொரோனாக்கு முன்னாடி கொரோனா அவர் வாழ்க்கையை மாற்றிடுச்சு என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு ரெண்டு பேர் வாழ்க்கையை இப்போ உண்டாக்கிடுச்சு ஸோ அந்த டச்சில் இன்னும் கொஞ்சம் ஃபிசிவலாக அப்பப்போ பண்ணுவார் பிளேயருக்கு லாஸ்ட் டூ மோர் ஒரு டாப் பேஜ் அஜித் தலையை கிளியர் பண்ணி பின்னாடி பொத்துருச்சு ஸோ போட்ட பேஸுக்கு பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு பின்னாடி ஸோ ரெண்டு பால்ல ரெண்டு பவுண்டரி வந்திருக்கு பிரசாத் பேட்ல இருந்து ஸோ காமராஜ் இங்கே ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டாரு அதனால வந்து இங்கே அவரை இன்னர் சர்க்கிளை விட்டுருக்குறாங்க ரன்னிங் அந்த அளவுக்கு ஓடாத இடத்துல லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் டைமிங் இல்லை ஒரு நல்ல ரன்னிங் இங்க சிங்கிள் மிட் விக்கெட் மேல பொத்திருச்சா பொத்திருச்சு நினைக்கிற போட்ட வேகத்துக்கே இங்க பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு பாலிங்க ஐயோ லாஸ்ட் மினிட்ல நின்றுச்சுங்க பாலிங்க ரெண்டு ரன் தான் ஓடி இருக்காங்க ஃபோர் போயிடுச்சு நினைச்சு நின்றுட்டாங்க போல செகண்ட் ஒன் பேட்ல பட்டுச்சா இல்ல கையிலே போயிருக்கு நல்ல ஃபீல்டிங் அங்க சிங்கிளிங்க இன்ட்ரஸ்டிங் ஃபோர்த் ஒன் நல்லா ஷாட்டுங்க மிட் விக்கெட் திசையிலான ஃபீல்டர் இருக்கார் மேலே ஐயோ சுமன் கையிலே போயிருக்குங்க ஒரே ஒரு ஃபீல்டர் தான் அந்த இடத்துல மேலே வச்சுருந்தாங்க லாங் ஆஃப்க்கு அப்புறம் இப்போ யாருமே இல்லை பாருங்களேன் ஒரு ஃபீல்டர் கூட இல்லை இங்கே நியூ பேட்ஸ்மேன் சூர்யா வந்திருக்கார் உள்ள பெச்சாத்தங்குடி சூர்யா ஸோ பவுலர் அருண் ஆண்டர்சன் அண்ட் அ ஹேட்ரிக் லாஸ்ட் ஒன் லவ்லி பால் அடிச்சு போடப்பட்ட பந்து பார்க்கலாம் ஐயோ ஒரு ஸ்லோயரா ஃபிளைட் பண்ணி போடப்பட்ட ஒரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிருக்காரு அட்வான்ஸ் டைமிங்ல சூப்பரா சேவ் பண்றாரு சொல்லலாம் விக்கி இந்த பால டாட் பால் செகண்ட் ஒன்
இங்க வரங்க இந்தால ஒரு 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மட்டன் போய் கழுத்து வலியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சுத்திட்டு வந்துகிட்டு இருக்காப்ல எப்பயாவது கேட்ச பிடிச்சிடணும் ஒரு கேண்டலு சொல்லிட்டு நேத்து பிடிச்சாப்ல அதுக்கு காசு கொடுக்கல ஏன்னா இன்னைக்கு அடிச்சா இன்னைக்கு பிடிச்சாதான் கொடுப்பாங்க இதுல ஒரு பொழப்பு சை மைதானத்தில் பார்வையாளர்கள் லாஸ்ட் ஒன் மோர் குட் ஷாட் சூப்பரா ஆஃப் சைடுல பால் எந்த பக்கம் வந்துச்சோ அந்த பக்கமே தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு அதுவும் 4 அடிக்கக்கூடிய ஒரு நல்ல மகன் சூப்பரா யூஸ் பண்ணிட்டாரு இந்த ஓவர பிரசாத் னு சொல்லலாம் சம்மர்னு வந்துச்சு இந்த ஓவர்ல விக்கி ஓவர்ல நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 51 3 விக்கெட் நினைக்கிறேன் அவர்களும் ஆடாமுனையிலே போலீஸ் கார்த்தி அவரை செலக்ட் பண்ணிருக்காங்க இங்க லெஃப்ட் ஆர்ம் ஓவர் த விக்கெட்ல இருந்து போடுவாரு நல்லா திருப்பி திருப்பி போடுவாரு ஒரு பந்து நல்லா திரும்ப குத்தி வெளியே சூர்யாவுக்கு ஏத்த பால் இது ஆக்சுவலா உள்ள போடப்பட்ட பந்து இதை சுவிட்ச் கிட்டுக்கு திரும்பலாம் கண்டிப்பா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கனெக்ட் பண்ணிருப்பாரு வருத்தப்படுவாரு கண்டிப்பா சூர்யா ஆறுதல அவங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு உள்ள நியூ பேட்ஸ்மேனா MTP முத்து பாண்டி வந்திருக்காரு உள்ள அகைன் ஒரு கீப்பர் சேஞ்சிங்க கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு கீரன் ஒரு தமிழ் செகண்ட் பால் ரீபால் வந்துருக்கு வேலை செய்யுது குளவாய்பட்டிக்கு செகண்ட் பால் ரீபால் இதுவும் ஒரு ஒயிட் பால் தான் நேரா போய் பேட்ட விட்டுருக்காருன்னு சொல்லலாம் அங்க சுமன் நல்ல ஃபீல்டிங் இங்க ஒரு சிங்கிள் நல்ல ஷாட்டா கையிலே போயிருக்கா விக்கியங்க ஐயோ கையிலே போயிருக்கு சோ அந்த லெந்தில் போட்டார்னு சொல்லலாம் கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்தாலுமே இதை கிளியர் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி அங்கே ஆப்போசிட் விண்டு வேற ஸோ ஹார்ட் லக் பிரசாத் நல்லா ஆடிட்டு இருந்தார் இவ்வளோ நேரம் ஒன்று ஃபுல்லாக ஆடி இருந்தார்னா செம்ம ஸ்கோர் வந்திருக்கும் ஸோ எவ்வளோ பெரிய நல்ல பேட்ஸ்மேனாக இருந்தாலும் ஒரு பாலில் சிக்கிதானே ஆகணும் ஸோ 33 ரன் அவர் மட்டும் துண்டா செட் பண்ணியிருக்காரு அவனோட டீமுக்காக வெல் பிளேட் பிரசாத் நியூ பேட்ஸ்மேனாக பிரதீப் வந்திருக்காரு குளவாய்பட்டி பிரதீப் ஹிட்மேன் பிரதீப் ஸோ அவங்களுடைய செகண்ட் மேட்ச்சில் 2 சிக்ஸ் பேக் டு பேக் அடிச்சிருந்தார் இமாலய சிக்ஸாக ஒரு சிக்ஸை என்னால் கவர் பண்ண முடியல மிஸ் ஆகிடுச்சு ஸோ குளவாய்பட்டின்னு பேர் கொடுத்தாலே பிரதீப் நல்லா ஆடுவார் அப்படின்ற ஒரு மித் இருக்குது அதை இங்கே ப்ரூவ் பண்ணுறாரான்னு பார்க்கலாம் லாப்லி பால் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக போடுவார் கார்த்தி இவ்வளோ நேரம் அவர் போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது நல்ல இடத்துல குத்தி பால் வெளியே திருப்பியிருக்காரு அந்த லென்த்து தான் எக்ஸாக்டான லென்த்து பிடிப்பார் லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் அவருக்கு இது 2வது ஓவர் மேட்ச் இது 6வது ஓவர் துண்டா இன்னும் 3 ஓவர் இருக்கு மினிமம் ஒரு 30 ரன் ஆடி நான் ஒரு 90-100 செட் பண்றாங்க ஒரு ஓவர் பிச்சிட்டு பால் அடுத்து நேருக்கு நேரா வந்து சான்ஸ் ஃபார் ஆல் லவ்லி ஜேக்கிங்க 100 கேட்ச் புடிச்சாருங்க சோ 100 கேட்ச் புடிச்சா இந்த பையன் ப்ராப்ல சோ முதல் பால்ல ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஒரு 6 ச எனக்கு நேரா வந்து நான் புடிக்கலாம் பார்த்தேன் கொஞ்சம் முன்னாடி போயிருச்சு சோ மிகப்பெரிய 6 செகண்ட் 1 லாங் ஆஃப்ல முரளி கையிலே போயிருக்கு சிங்கிள் பங்கேற்று வெல் பிளே அவர் கேட்ட பால் வரலாம் தெளிவா கீழே தள்ளிடுறாரு முத்துப்பாண்டி சிங்கிள் நல்லா ஆடி வர்றாரு
நல்ல ஷாட்டா கேப்ல போகுது சான்ஸ் ஃபார் 2 விக்கி எங்க வேமா வந்துட்டு இருக்காரு வாய்ப்பு இருந்தாலும் இரண்டாவது விக்கி வாய்ப்பு ஓடல சோ சிங்கிளிங்க அடிக்கிறது நல்லது லாஸ்ட் 2 மோர் வெல் ப்ளே ஐயோ சரியான டேக்கனங்க காமராஜ் கால்ல கிராம்ப் இருந்தாலும் தெளிவா கேட்ச் புடிச்சிட்டாருன்னு சொல்லலாம் நல்ல டேக்கன் ஆறாவது விக்கெட் இழக்கறாங்க இங்க குளவாய்ப்பட்டி நியூ பேட்ஸ்மேன் பழனி வந்திருக்காரு உள்ள 6 டவுன்ல நல்ல ஷாட்டுங்க அங்க ஆளே இல்ல சோ அந்த கேப் பார்த்து வச்சிருந்தாரு நினைக்கிறேன் 6 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 75 6 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க குளவாய்ப்பட்டிங்க சோ அங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல வந்து கரம்பகுடி கார்த்தியனனும் கேரளா கேலக்ஸி டீமோட மேனேஜர் ராஜும் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் அண்ட் மலையாளம் கமெண்ட்ரி கலந்து கேக்க நல்லா இருக்கு லாஸ்ட் 1 நினைக்கிறேன் ஆவில் ஸ்கூப்பிங் ஓட முடியல காமராஜால பாவம் கிராம்ப் கால்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி என்று சொன்னேன் அதே திசையில் வந்துட்டாருங்க பாலுக்கு முரளி பாலும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்து அவுட் ஃபீல்ட்ல 2 ரன் மட்டும் ஓடி இருக்காங்க இங்க பேக் டு பேக் 2-2 கமெண்ட்ரி பண்றாரு கேக்குதா அங்க இருந்து மலையாள கமெண்ட்ரி பிரதிவினை பக்ஸர்களை கைகேங்கள் விதேசத்துக்கு போய் அவட கலக்க வேண்டாம் நல்லா இருக்கு இந்த ஸ்லாங் தமிழ் அண்ட் மலையாள மிக்சிங் இங்க கமெண்ட்ரி லாஸ்ட் 1 நினைக்கிறேன் நல்ல ஷாட்டா ஒரு 6 அடி கேப்ல போகுதான்னு பார்க்கலாம் பாயிண்ட் டிசல் அடிக்கப்பட்டு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க இந்த ஓவர் முடிவு வருது 7th ஓவர் 85 சோ 7 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 85 6 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க இப்போ வரைக்கும் குளவாய்ப்பட்டி கடைசி ஒரு ஓவர் இருக்கு நான் சொன்ன மாதிரியே 90 ல இருந்து 100 குள்ள டார்கெட் செட் பண்ணாங்க உண்மையிலே ஒரு பெரிய டார்கெட்டா இருக்கும் அவங்க டீமுக்கு ஆனா அவங்க டீமோட பேட்டிங் லைனப் பாத்தீங்கன்னா ஒரு முரட்டு பேட்டிங் லைனப் ஆனா பந்து நல்லா வச்சிருக்காங்க குளவாய்ப்பட்டி சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லாஸ்ட் ஓவர் போறதுக்கு கார்த்தி போலீஸ் கார்த்தி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல பழனி பழனி டீசன்ட் பேட்ல ஆடிட்டே இருக்காரு நல்லா ஃபர்ஸ்ட் 1 நல்ல ஒரு தெருக்கள் நல்லா திரும்பி இருக்கு பால் வெளியே செகண்ட் 1 நல்ல ஷாட்டா ஒரு 6 அடி பால் நல்லா திரும்பிச்சு கையிலே போயிருக்காங்க நல்ல டேக்கன் கார்த்தியை பிடிச்சிருக்காரு முதல் 2 பால்ல ரன் எதுவும் வரல விக்கெட் வந்திருக்கீங்க நியூ பேட்ஸ்மேன் கவி வந்திருக்காரு உள்ள வேரியேஷன் கவி மணப்பாறை கவி லெஃப்ட் ஹேண்டர் இப்ப உள்ள இருக்காரு லெஃப்ட் ஹேண்டருக்கு எப்படி போறாருன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் 1 நல்ல ஷாட்டுங்க ஆளே இல்ல ஓ இல்ல கையில தான் போயிருக்கு சிங்கிள் ஓடி பிரதீப் இங்க ஸ்ட்ரைக் வைக்கிறாங்க லாஸ்ட் 3 பால்ஸ் மோர் சோ லாஸ்ட் 3 பால் இருக்கு 2 பால் கனெக்ட் பண்றாரு பார்க்கலாம் பிரதீப் இல்ல மாட்றாரான்னு பார்க்கலாம் கார்த்திக் 4th 1 நல்ல ஷாட்ங்க சான்ஸ் ஃபார் கேட்ச் நண்பர் வினோத்ங்க ஐயோ பிடிக்க முடியல அவரால அங்க தான் நின்னுட்டு இருந்தார் நான் தான் இந்த பக்கம் நிக்காதி அந்த பக்கம் போய் நில்லுங்க அங்க தான் அடிப்பான்னு சொன்னேன் இந்த திட்டா என்ன சோ முதல் பால் தெளிவா கனெக்ட் பண்ணிட்டாரு ஹிட்மேன் பிரதீப் ஐயோ எல்லாத்தையும் சொல்றானே நான் இங்க தான் இருந்தேன் இவர்தான் அங்க போச்சனாரு அப்படி சொல்லிட்டு எப்படியோ வினோத்துக்கு 100 ரூபாய் கிடைக்கல மிஷன் சக்சஸ் சோ லாஸ்ட் 2 பால்ஸ் மோர் லவ்லி சேகனாங்க நபி ஒரு அவுட் சைடு எட்ஜ் இருந்துச்சு பேட்ல இருந்தாலும் ஒரு சிக்ஸ தெளிவா கனெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் பேட்ல பிரதீப் ஓ லாஸ்ட் ஒரு பால் சந்திக்க சோலையூர் சிவா இப்போ ஸ்ட்ரைக்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டர் ஓவர் த விக்கெட்ல இருந்து லாஸ்ட் பால் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு லோட்டாஸ் ஸ்லோயர் அப்படப்பட்ட லோட்டாஸ் சான்ஸ் ஃபார் 2 ஈஸி 2 நினைக்கிறேன்
நல்ல த்ரோ இது 2 ரன்னோட ஓடி முடிக்கிறாங்க இந்த இன்னிங்ஸ் டார்கெட் வந்தாச்சு 50000 சோ இங்க குளவாய்ப்பட்டி டீம் மெம்பர்ஸ் மொத்தமா இங்க உள்ள வந்துட்டாங்க ஒரு ஹியூஜ் டார்கெட் செட் பண்ணிருக்காங்கனே சொல்லலாம் ஹியூஜ் டார்கெட்ன்றது ஆப்போன் டீமுக்கு கிடையாது சோ 96 ரன் இங்க டார்கெட்டா செட் பண்ணிருக்காங்க ஒரு கான்ஃபிடண்டா பந்து போடக்கூடிய அளவுக்கு ஒரு டார்கெட்னு சொல்லலாம் உண்மையிலே எல்லாரோட 퍼ஃபார்மன்ஸுமே ஈவனா இருந்துச்சு யாரும் வந்து குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல எல்லாரும் நல்லா ஆடி இருந்தாங்க சோ அஸ் யூஷுவல் ஓபனிங் பேர மாத்தாம உஸ்லங்களம் அம்ஜத் அண்ட் முரளிய ஓபனிங் பேர உள்ள விட்டுறாங்க பவர் ப்ளே ஆடுறதுக்கு சோ பார்க்கலாம் சப்சூர் சொல்றீங்களா குளாய்படி டீமுக்காக ஓபனிங் பௌலரா இங்க சோலேர் சிவா வந்திருக்காரு லெஃப்ட் ஆர்ம் ஓவர் தி விக்கெட்ல இருந்து செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் ட்ரிபிள் நேருக்கு நேரா போயிருக்கு குட் ஸ்டாப் அங்க பழனி சாரி சிவா சிங்கிள் முதல் பந்து நல்ல தோக்கத்தை கொடுக்கணும் ஒரு ஹியூஜ் டார்கெட் நோக்கி போறப்போ அடிக்கடி சொல்றதான் முரளி அண்ட் ஸ்ட்ரைக் தேர்ட் ஒன் சாரி செகண்ட் ஒன் நல்ல ஷாட்டிங்க இங்க வைட் ஆகற அப்படியே தெளிவா கவர் தலைக்கு மேல கிளியர் பண்ண முதல் பவுண்டரிய பதிவு பண்றாரு முரளி குட் ஷாட் நான்கடி பட்டத்துக்கு சொந்தத்தை தேர்ட் ஒன் லவ்லி ஸ்டாப்புங்க இங்க பின்னாடி கவி தெளிவான ஒரு யாக்கர்ல டெலிவரியும் சொல்ல நல்ல ஒரு கம்பேக் சிவா கையில இருந்து கவிக்கு முன்னாடி பிரசாந்த் விட்டுருக்காங்க கால தெளிவா பால்ல இல்லைன்னா ஸ்டாப் ஆயிருக்காது பால் நல்ல ஷாட் ஆஃப் சிவா நல்ல ஸ்டாப்னு சொல்லலாம் கேட்ச் மிஸ் தான் இருந்தாலும் நல்ல ஸ்டாப் லாஸ்ட் டூ பால்ஸ் மோர் அம்ஜித் பேட்ல இருந்து பவுண்டரி விடுதான்னு பார்க்கலாம் கிராஸ் விட்டுருக்காரு பேட்ட செம்ம சுத்துங்க தெளிவா போட்டிருக்காரு அப் டு ஏக்கர்லந்தில் டாட் பால் லாஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க லாங் ஆன் லாங் ஃபீல்டர் வந்துட்டு இருக்காரு பழனி வேகமா குட் ஸ்டாப் சிங்கிள் இதோட முதல் பவர் பிளே ஒரு முடிவுக்கு வருது நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம் ஒரே ஒரு பவுண்டரியோட ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 8 விக்கெட் அது லூஸ் பண்ணல கீரனூர் ஜே கே பிரதர்ஸ் அவங்களும் முதல் ஓவர் முடிவு 10 ரன் தான் இருந்தாங்க வீரா வந்திருக்காரு செகண்ட் பவர் பிளேயர் போடுறதுக்கு செம்ம பேஸில் அடிச்சு போடக்கூடிய ஏக்கர்லேருந்து போடக்கூடிய ஒரு மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர் வீரா ஸ்ட்ரைக்கிங் எண்டில் அமைஞ்சிருக்காரு இந்த பவர் பிளேயர் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா வீரா மட்டும்தான் நேருக்கு நேராக வேகமாக போடக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பவுலர் ஆனால் ஏக்கர்லேருந்து போடுவது தெளிவாக அது ஆடுறது கஷ்டம் தான் ஃபர்ஸ்ட் ஒன் அட்வான்ஸ் டைமிங்கா பால் பேட்டில் படல டாட் பாலிங்க ஒரு ஸ்ட்ரகிள் தெரியுது அம்ஜத் கையில இருந்து பெரிய டார்கெட்ன்றது ஒரு மைண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் செகண்ட் ஒன் பேக் டு பேக் டாட் பால் சிங்க ஒரு பேட்டில் பட மாட்டேங்குது சுத்தமா தேர்ட் ஒன் அப்போ யாக்கர் லெந்த் நேரா வந்திருக்கு ஒரு பேட் சேஞ்சிங்க நல்லா ஆடுற பேட்ஸ்மேன் பேட்டை சேஞ்ச் பண்ண அவுட் ஆயிடுவாங்கன்னு ஒரு மித் இருக்கு அது நடக்குதான்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஒன் அகெயின் ஒரு அப்டி ஆக்கல கேப்ல போயிருக்கு இல்ல கையில போயிருக்கு குட் ஸ்டாப் சிங்கிளிங்க லாஸ்ட் மோர் முரளி அண்ட் ஸ்ட்ரைக் முரளியும் ப்ரெஷரில் தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏக்கர்லேருந்து அப் டூ நல்ல போலிங் போட்டுருக்கான்னு சொல்லலாம் வீரா சிங்கிள் ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸாக உள்ள வந்து ரெண்டு பேர் கையிலேருந்து இது வரைக்கும் இந்த ஆரையும் பார்க்கல அந்த அளவு போலிங் இங்கே ரிசிஷன் பண்ணி போட்டுருக்கான்னு சொல்லலாம் லாஸ்ட் ஒன் தரமான ஒரு ஏக்கர்லேருந்து கையா அப்பா சரியான பால் ஸோ இதோட ரெண்டாவது பவர் பிளேயர் முடிவுக்கு வருது பந்தை சந்தித்து ரெண்டு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 12 விக்கெட்டை லூஸ் பண்ணல பால் டு பால் தான் ஆடி இருக்காங்க இப்போ வரைக்கும் ஓட்டத்தை கைப்பற்றி இருக்கின்றார் இவர் ஒரு மலிங்க ஸோ கோ வித் த ஃப்ளோ சிவா விக்கெட் கொடுத்துருக்காங்க தேர்ட் பவர் பிளே ஓவர ஸோ முதல் 3 ஓவரில் 2 ஓவர் போட்டு முடிக்கிறார் சிவா மேக்ஸிமம் இந்த ஸ்பெல்லையே வீராவும் சிவாவும் தான் போட்டு முடிப்பாங்க முதல் 4 ஓவரை முரளி ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் தரமான ஒரு ஐடியாக்கர் ஏறி போயிருக்கார் ஸோ ஐடி கொடுக்கல டாட் பாலிங்க அகெயின் ஒரு பேட் சேஞ்சிங்க ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா விக்கி தமிழ் காமராஜ் நபி சுமன் அப்படின்னு ஒரு மொரட்டு பேட்டிங் நிலவே இருக்குது பின்னாடி ஸோ பார்க்கலாம் இன்னும் 6 ஓவர் இருக்குது 80 ரன்னு கிட்ட ஆடணும் செகண்ட் ஒன் அகெயின் அப் டு வைட் ஏக்கர் லென்த் இங்கே தான் போயிருக்கு சிங்கிள் ஒரு மிஸ்ஃபீல்டு ஒரு ஓட்டத்தை விட்டு சிங்கிள் தேர்ட் ஒன் அகெயின் ஒரு டீப் ட்ரபிளிங்க உடம்புல போட்டிருக்கு டாட் பால் ஃபோர்த் ஒன்
நல்ல ஷாட்டா கையிலே போயிருக்கு பழனி இருக்காரங்க நல்ல டேக்கன் அது ஒரே ஒரு ஃபீல்டர் மட்டும் தான் மேலே வச்சிருந்தாங்க லாங் ஆஃப் லாங் ஆனும் உள்ள எல்லாரும் உள்ள யாரே இல்ல தமிழ் வந்துட்டு இருக்காங்க நியூ பேட்ஸ்மேன் உள்ள ஆக்ரோஷமா தமிழ் அவர்கள் ஒரு ஹியூஜ் டார்கெட்டை பேஸ் பண்ணி போகும்போது ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கணும் முதல் மூணு பவர் பிளே ஓவர்ஸை ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சு கொண்டு வந்துடணும் அப்போ தான் பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் நல்லா ஆட முடியும் வெளியே இருந்து கான்ஃபிடண்ட்டாக நபி உள்ள வந்து பேசிட்டு போயிருக்காரு தமிழ் உள்ள வந்திருக்காரு ஸோ இதுக்கப்புறமாவது மேட்சை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு மேட்ச் நான் ஞாபகப்படுத்துறேன் கீரனூரில் தமிழ்நாடு நடத்தின ஒரு 50,000 டோர்னமெண்ட் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசு அப்போ வந்து டைரெக்டாக அவங்க ஃபைனல் ஆனாங்க ஸோ ஆப்போசிட்டில் எல்லா பிளேயர்ஸுமே இருந்தாங்க அந்த லெவன்ஸே ஒரு மொரட்டு லெவன்ஸ்னு சொல்லலாம் செம்மாரி அடிச்சு அந்த மேட்சை கொண்டு வந்துட்டாங்க நல்ல ஸ்கோரை டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு செகண்ட் பேட்டிங் பண்ண கீரனூர் டீமில் தமிழ் மட்டுமே 50 ரன் அடிச்சு சோலோவாக அந்த மேட்சை கொண்டு வந்தார் கையில் கடைசி டைமில் அவர் அவுட் ஆகிட்டாரு பால் டு பால் கொண்டு வந்துட்டு தான் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் வந்து ஆடி கொடுக்கல அதன் காரணமாக தான் தோத்தாங்க ஸோ அந்த மாதிரி தமிழ் சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை கொண்டு வரக்கூடிய எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் இந்த கிரவுண்டில் தமிழ் தான் 50 ரன் அடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க நேற்று மைக்கில் ஸோ பார்க்கலாம் ஐயோ செம்ம பேஸ்ல ஒரு பால் அதுவும் யாக்கர் லென்த்ல உடம்புல போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் பிரசாந்த்க்கு குட் ஸ்டாப் டாட் பாலிங்க லாஸ்டோ நல்ல ஷாட்டா கையில போயிருக்கா கேப்ல போதான் பார்க்கலாம் குட் ஸ்டாப் அங்க வீரா என்று சொல்வார்கள் சிங்கிள் ஓவர் முடிச்சு உண்மையிலே வேற லெவலில் ஓவர் போட்டிருக்காருன்னு சொல்லலாம் மேக்சிமம் பாலை தெளிவாக யக்கரத்தில் போட்டிருக்காரு சோலையூர் சிவா மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பாலர்னு சொல்லலாம் எக்கனாமிக்கல் மோஸ்ட் எக்கனாமிக்கல் பாலர் சிவாவும் வீராவும் மூணு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 14 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் கீரனூர் இங்கே நியூ பாலராக பிரசாத் வந்திருக்காரு உள்ள கவியை வச்சிருக்கிறாங்க பின்னாடி தெளிவாக ஏன்னா வெளியில் நல்ல பேட்டிங் லைனப் இருக்கு அவங்க உள்ள வரும்போது கவியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வச்சிருக்காங்க பேக்கப்புக்கு ஸோ இங்கே பிரசாத் டூ தமிழ் பவர் பிளேயர்ஸ்லாம் இங்கே முடிஞ்சிடுச்சு ஸோ கான்ஃபிடண்ட்டாக போடுவாங்க போலர்ஸ் அவர்களையும் ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்றிய மத்திய ஒன்றிய செயலாளர் ஒரு லோ டாஸ் கேப்ல போயிருக்க கவர்ஸ்ல வருக வருக என ஜிபிசிசி அணியின் சார்பாக வரவேற்கிறோம் சிங்கிள் செகண்ட் பால் ரீபால் லவ்லி பால் சைட் ஆம்ல வேற லெவல்ல போட்டு இருக்காரு பால் செம வேகத்துல போட்டு இருக்காரு பிரசாத் டாட் பால் டாட் ஒன் நேருக்கு நேராக கொடுத்துருக்காரு பேட்டா சான்ஸ் ஃபார் சிக்ஸிங்க லவ்லி டேக் அண்ட் சிவா அந்த கேட்சை பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் நீ பேட்ஸ் பண்ணால் விக்கி வந்திருக்காரு உள்ள டூ டவுனில் ஒரு அவுட் சைடு சான்ஸ் ஃபார் கேட்ச் நின்றுச்சு பால் இங்கே சிங்கிள் தமிழ் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட்டா செம்ம ஹைட்டு போயிருக்கு சிவா வந்திருக்காரு அகைன் கேட்சுக்கு ஐயோ கேட்ச டிரா பண்ணிட்டாருங்க தமிழுக்கு ஸோ தமிழுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அகைன் விக்கி அண்ட் ஸ்ட்ரைக் நல்ல ஷாட்டா ஒரு இன்சைட் அவுட் மாதிரி பழனி இருக்காரு ஃபீல்டர் சிங்கிள் 4 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 19 ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் கவி வந்திருக்காரு தெளிவாக கவி எடுத்து வந்திருக்காங்க வேரியேஷன் கவியை 5th ஓவர் போடுறதுக்கு இன்னும் 4 ஓவர் இருக்கு 77 ஆடணும் ஒரு ஒரு ஓவருக்கும் கிட்டத்தட்ட 20 ரன் அடிக்கணும் ரொம்ப ரொம்ப சிரமம் எனக்கு தெரிஞ்சு ஆனால் நல்ல போலிங் லைன் இப்போ வச்சிருக்காங்க இன்னும் அவங்க ஆடுறது கஷ்டம் தான் கவி டு விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயராக போட்டிருக்காரு கரெக்டாக குத்துனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிற மாதிரி டாட் பாலிங்க செகண்ட் ஒன் அங்க ஒரு மிஸ்ஃபீல்டு இங்க 2 ரன் ஓட்டாங்க தேர்ட் ஒன் பேட்ல பட்டுச்சுங்க தெளிவா சான்ஸ் ஃபார் எனக்கு தெரிஞ்சு முதல் ஆறு பதிவு பண்றாங்க இங்க கீரனூர் அது விக்கி பேட்ல இருந்து சுவிட்ச் ஹிட்ல வந்திருக்கு குட் ஷாட் யாக்கரில் போடப்பாருங்க ஒரு லீடிங் கேஜ் கையிலே போயிருக்கு லவ்லி சேக்கட் பிரசாந்த் அங்க 4th கிட்டா 3rd கிட்ட இருக்கிறாங்க நினைக்கிறேன் நியூ பேட்ஸ்மேனாக உள்ள நபி வந்திருக்காரு தேர்ட் டவுனில் லாஸ்ட் 2 பால்ஸ் மோர் நினைக்கிறேன் வெல் பிளேடு சிங்கிள் சிங்கிள்
19 பால்ல 68 ரன்ஸ் ஒரு ஒரு ஓவருக்கும் 20 ரன்னுக்கு மேல லாஸ்ட் ஓவர் ஃபார் கபி பேட்ல பட்ருக்கு கையில தான் போயிருக்கு பழனி சிங்கிள் எங்க அந்த ஓவர் முடியுது கீரனூர் ஜேகே பிரதர்ஸ் 29 பால் 29 ரன் ஆடிருக்காங்க 3 விக்கெட் இழந்து 5 ஓவர் இருக்கு பிரசாத் வந்திருக்கார் அவருக்கு இரண்டாவது ஓவர் மேட்ச்க்கு இது 6வது ஓவர் ஃபர்ஸ்ட் 1 குர்க்க கொடுத்திருக்கார் பேட் சான்ஸ் ஃபார் 2 வேகமா ஓடிட்டு இருக்காங்க இங்க Last 2 லாங் ஆஃப்ல தொங்கிருச்சு நான் இன சிவா கையிலே போயிருக்கு இந்த முறை கரெக்ட்டா புடிச்சார் தெளிவா நீ பேட்ஸ்மேனா அஜித் வந்திருக்கார் உள்ள கண்டினியூஸா 3 ஓடிங்க லாஸ்ட் 2 நல்ல ஷாட்ங்க அரக்குலி பந்து அரஞ்சிருக்காருன்னு சொல்லலாம் ஒரு பெரிய ஆறு அந்த கூரை மேல போய் விழுந்திருக்கு இந்த ஓவர்ல வர இரண்டாவது பெரிய ஆறுன்னு சொல்லலாம் இந்த பால தெளிவா அடிச்சிருக்கார் அஜித் சிவா என்ன சொல்லியிருந்தாரு மேடேஜிங் நல்ல ஒரு வைடியாக ட்ரை சூர்யா கையிலே போயிருக்கு சிங்கிளிங்க அஜித் ஸ்ட்ரைக்க தக்க வைக்கிறாரு ஆறு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 51 5 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க சோ இப்போதான் அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அடிச்சிருந்தாங்கன்னா கேமை க்ளோஸா கொண்டு வந்திருக்கலாம் ஒரு பெரிய டார்கெட் அப்படின்றப்ப நல்ல தோகத்தை கொடுக்கல அவங்க டீம் ஆட முடியல அந்த அளவுக்கு டைட்டா போட்டாங்கன்னு சொல்லலாம் பால் பிரதீப் வந்திருக்காருங்க ஹிட்மேன் பிரதீப் 7வது ஓவர் போடுறதுக்கு இன்னும் 2 ஓவர் இருக்கு ஒரு ஒரு ஓவருக்கும் 25 ரன் அடிக்கணும் 12க்கு 45 4 4 பால் அடிக்கணும் ஒரு ஒரு ஓவருக்கும் கவர்ஸ் கிளியர் பண்ணிருக்க சான்ஸ் ஒரு பவுண்டரிங்க எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அடிக்கப்பட்ட சோ கவர்ஸ்ல இங்க ஒரு பவுண்டரி அஜித் பேட்ல இருந்து பார்க்கறோம் சோ விட் கொடுத்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு பக்கம் அடிச்சு பவுண்டரி ஆக்குறாங்க இங்க 11 பாலுக்கு 41 அடிக்கணும் ஒரு 6 6 அடிச்சா மேட்ச் மாறற வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேருமே நல்லா செகண்ட் 1 சுச்சிக்கிட்டு போயிட்டாருங்க டாட் பாலிங்க ஏன்னா இங்க ஆளே இல்ல அந்த கவர்ஸை மட்டும் மேல வச்சிருக்காங்க கவர்ஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஆளே இல்ல சுத்தமா சோ அதுக்காக தான் இங்க சுச்சிக்கிட்டு போயிருக்காரு தேர்ட் 1 நல்ல ஷாட்டா சிவா கையில போதா வெளியே போதான்னு பாக்கலாம் வெளியே போயிருச்சுங்க ஆறு லைன்ல ஆறு கொடுத்துருக்காங்க சோ நான் சொன்னேன் 6 சிக்ஸ்ல முதல் சிக்ஸ் இங்க வருது அஜித் பேட்ல இருந்து ரெண்டாவது சிக்ஸ் பாத்துட்டு இருக்கோம் நம்ம கிளியர் நான் மட்டும் இருக்கிறேன் 4th 1 நல்ல ஷாட்டா அரடி மாதிரி இருக்கு முத்துப்பாண்டி கையில போயிருக்குன்னு நினைக்கிறேன் லவ்லி டேக்கர் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா வெளியே போயிருக்கும் லைன்ல வச்சுதான் பிடிச்சிருக்காங்க அஜித் விக்கி இன்னும் உள்ள பேசிக்கிட்டே இருக்காரு பேட்ஸ்மேன்ஸ் காமராஜும் விக்கியும் சேர்ந்து காமராஜ் இருக்காரு நான்சேகேன்ல வல்லத்ரா கோட்டை கார்த்தி வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேனா உள்ள எட்டு பால் இருக்கு எட்டு பாலையுமே அடிக்கணும் இது வந்து அந்த எண்டா இருந்தா கண்டிப்பா அஜித் அடிச்சதுக்கு இது சிக்ஸ் தான் ஏன்னா அந்த பக்கம் ஆப்போசிட் விண்ட் இருக்கு அதன் காரணமா டிராவல் ஆகி போகலாம் சொல்லலாம் டூ பால்ஸ் மோர் சரியா படல பிரதீப் கையிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல டேக்கன் ரெண்டு பால் ரெண்டு விக்கெட் வருது பிரதீப்புக்கு ரீபால் நேருக்கு நேரா கொடுத்துருக்காரு பேட்டா சிவா இருக்காருங்க சான்ஸ் ஃபார் லவ்லி ஆறு போயிடுச்சு ஸோ சிக்ஸ் இங்கே சுமன் கையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம் உள்ள வந்த எல்லா பேட்ஸ்மேன் சிக்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க இங்க லாஸ்ட் ஒன்ல ஆறு வந்து 7 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 68 விக்கெட் என்னன்பா 7 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க இப்ப வரைக்கும் கீரனூர் ஒரு ஓவர் இருக்கு 28 ஆடணும் 6 க்கு 28 நல்ல துவக்கத்தை கொடுத்துருந்தாங்க கண்டிப்பா க்ளோஸ்ல எடுத்துட்டு போயிருக்கலாம் ஒரு ஓவருக்கு 15 கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் 6 க்கு 28 4 பால் கண்டிப்பா வெளியே அடிக்கணும் காமராஜ் இருக்க போறாரு ஸ்ட்ரைக்ல ஓவர் யார் போட போறான்னு பாத்தீங்கன்னா வீரா
Wira pada pada nih kira last over. Kamaraj strike lah. Wira to Kamaraj. Ini orang interesting buat harga bodoh nih kira. Ah giro titi enda mari arahan pakalan. Perisa dek pora rai le. Nah pinari di sini le use pani. Pesa use pani. Gap le pushpan apa kira arahan pakalan. Scoop shot, cheeky shot, enda mari try pan ralan pakalan. Ah giro titi kandi pa perisa dek boy dah ngur vali le. Nalla shot enda mid wicket di sini le chance for catch ur. Pala tadi kamu dila, lovely shot pindah dingin, pala nih enak. Nalal ur backup pun sulah single motor wadir kangen enggak. So anjing gear beti ele, ur bal dart portal match mudun cek. Seriana bego, nalal sutenar suman seria padala, dart bal so 99% match win mantang nih sulah klo ai peti. Mudah moon power play ur sulah sutama rane ur lah, moon power play ur use pun ini nangana kandi pan de match straight up wadir kong. Karena ini 20 tilan, ada keno. An 20 tilan, mana muna dia ada cerita nggak na? Matchnya kayu samudra kuna nih kira. Sumaran strike third ball. Wow. The stroke bonus untuk keluar. Udah helikopter shot mana dijar Suman? Single. So, adi mau pace generate puni, rombong mana kita lama ball pula, cuma pora re. Nyerik nyerah pota podo mistake panah man ramari. Fourth one. Nalal shooting ya kayla puir ke. Lovely. Ada ini miss pun nasi wah ingat rendah juga cuma miss pun rara ini match lah. Last two balls more. Or lotus. Shot. Good shot. Good shot. Single. Viking single. Last one of the match. Wadah mula putar ke dart ball so match one by Kolowai Patti Kerala Galaxy itu orang itu iran dah udah ni agak semifinal mulai riporan Kolowai Patti ulur kerja channel serba ke rende team itu mbal tegal nama kira orang hard lagi teruciklah so stay tuned for the semifinal match Tamil Nadu versus Kerala.